உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களால் பாசத்தோடு அழைக்கக்கூடிய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கிறிஸ்தவ நல்லிணக்கத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பெருவிழாவில் உங்களோடு இணைந்து பிணைந்து நானும் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று அதற்குரிய தேதியை நினைத்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்து வந்து உங்களிடத்தில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதராஜ் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இனிக்கோ இருதராஜ் அவர்கள் ஆண்டுதோறும் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் வருகிற போது நான் வந்திருக்கிறேன். கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த சூழ்நிலையிலும் நான் வந்திருக்கிறேன். அவர் அழைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து தேதியை சொல்லணும் அவசியம் இல்லை, நடத்த போகிறேன்னு சொன்னால் போதும், நான் என்ன தேதி தரணும் அந்த தேதியை அவர் பயன்படுத்தி கொண்டு அந்த நிகழ்ச்சியை அவர் நடத்துவது உண்டு. ஆக நெஞ்சுக்கு நெருக்கமான விழாவாக இந்த விழா அமைஞ்சிருக்கு. எத்தனையோ விழாக்களுக்கு போனாலும், எவ்வளோ பெரிய கூட்டம் கூடக்கூடிய அந்த கூட்டத்திற்கு போனாலும், ஆனால் இங்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறப்போ அதில் நிறைய வேறுபாடு உண்டு. ஆக அந்த வேறுபாட்டினுடைய உணர்வுகளை எல்லாம் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் உங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் மற்ற சிறுபான்மையினர் மக்களாக இருந்தாலும் அவர்களோடு எப்போதும் துணையாக நிற்பவர்கள்தான் நாங்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை சொல்லித்தான் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிறுபான்மையினருக்கு இந்த அரசு எத்தகைய முக்கியத்துவம் தரும் அரசு என்பதன் அடையாளமாகத்தான் கிறிஸ்துவ நல்லிணக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனிக்கோ இருதராஜ் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட வச்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். கழகத்தின் சார்பில் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுடைய குரலை பிரதிபலிக்கும் பிரதிநிதியாக ஒருவர் சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் இனிக்கோ அவர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார். முதலில் என் இதயத்தில் இடம்பெற்றார், இப்போ சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார். நாளைக்கு என்னவோ அது தெரியாது எனக்கு. அதே போல இந்த ஆட்சி அமைஞ்சதும் சிறுபான்மையினர் ஆணையம் புதுப்பிக்கப்பட்டுச்சு. நம்முடைய மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அந்த ஆணையத்தினுடைய தலைவராக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சொல்லை வில்லாக பயன்படுத்தக்கூடிய பேச்சாளர் அவர், எழுத்த அதன் வலிமையோடு எழுதக்கூடிய எழுத்தாளர் அவர், கொண்ட கொள்கையில் யாருக்கு அஞ்சாமல் உறுதியாக இருக்கக்கூடியவர், செயல்பட்டு வர்றவர் தான். இந்த பெருமைகளை பெற்றவர் தான் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அவர் தலைமையில் சிறுபான்மையினர் ஆணையம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நானும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இது இந்த அரசுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய பணி அமைஞ்சிருக்கிறது. எப்படி நீங்கள் மனதார என்னை வாழ்த்துனீங்களோ அதே போல் நானும் மனதார உங்களை அன்போடு நன்றி சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் சிறுபான்மையினருக்கு எல்லா வகையிலான ஏற்றமும் வழங்கக்கூடிய காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலம் தொடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவர்கள் என்றோ சிறுபான்மையினர் என்றோ ஒருவித அடையாள சொல்லத்தான் நான் அதனை பயன்படுத்துகிறோம்.
நாம் மொழியால் தமிழர்கள்தான், இனத்தால் தமிழர்கள்தான். வழிபாடு என்பது அவருடைய விருப்பம், ஆனால் தமிழர்கள் என்பது பண்பாட்டுக்கு பிணைப்பு ஆகும். ஒரு வயிறு தாங்காத காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த தமிழ் சமுதாயத்தினுடைய உடன்பிறப்புகள் தான் நாம். அந்த உணர்வோடு தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது. கிறித்துவமும் திரும்ப திரும்ப அன்பைத்தான் போதித்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மற்றவருடன் அன்பாக இருங்கள் என்பதுதான் அனைத்து மதங்களுடைய சாரம்சமாக இருக்கிறது. அத்தகைய எண்ணங்களை நாமும் ஆதரிக்கிறோம், அதனை நாம் விமர்சிப்பதில்லை. அன்பு என்பது சாதி பார்க்காது, மதம் பார்க்காது, மொழி பார்க்காது, இனம் பார்க்காது, நிறம் பார்க்காது, பால் மதம் பார்க்காது. இத்தகைய அன்பை அடிப்படையாக கொண்ட எதுவும் யாரும் ஏற்கத்தக்கவர்கள். இதில் பேதம் பார்க்கும் யாரும் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். அத்தகைய மானுட சிந்தனை, மனிதாபிமான எண்ணம் தழைப்பதற்கு கிறித்துவ நல்லெண்ண இயக்கம் போன்ற இயக்கங்கள் அடித்தளம் அமைச்சு இன்றைக்கு தன்னுடைய பணியை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை பார்த்து நான் பாராட்டுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். அத்தகைய அன்பின் வெளிப்பாடாகத்தான் நலத்திட்ட உதவிகள் இங்கே வழங்கப்படவிருக்கிறது. இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்போம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இங்கே பொருள்களை நீங்கள் வழங்க இருக்கிறீங்க. மக்கள் தொகை அதிகம் உள்ள நமது நாடுகளில் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் மட்டும் செஞ்சிட முடியாது. இதுபோன்ற அமைப்புகளும் உதவிட முன்வரணும். இன்னைக்கோ இருதராஜையை பொறுத்த வரைக்கும் எப்போ விழா நடத்தினாலும் அதனை ஒரு மத விழாவாக, கொண்டாட்டமான விழாவாக மட்டும் நடத்தாமல் நலிந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக நடத்துகிறத வழக்கமாக வச்சுருக்கிறாரு. அந்த வழக்கத்தை இந்த மேடையிலே அவர் தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்ட அரசைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கும் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்தவருடைய முதல் தலைமுறையினர் மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கு 1972 பிற்படுத்தப்பட்டோருக்கான சலுகைகளை வழங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 1989 சிறுபான்மையினர் நல ஆணையத்தை அமைச்சவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1990 அப்துல் ஜபார் தலைமையில் சிறுபான்மை நலக்குழு அமைச்சவரும் தலைவர் கலைஞர் அவர்கள். 1999 தமிழ்நாடு சிறுபான்மையின் பொருளாதார மேம்பாட்டுக் கழக அமைச்சவரும் தலைவர் கலைஞர் அவர்கள். சமூக சீர்திருத்தத்துறையை தோற்றுவித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள். 2007 சிறுபான்மை நல இயக்கம் அமைச்சவரும் தலைவர் கலைஞர் அவர்கள். சிறுபான்மை சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக தனி வாரியம், இலவச பாடப்புத்தகங்கள், இலவச சீருட சத்துணவு திட்டம் ஆகியவற்றை கிறித்துவ சமுதாய மக்களுக்கு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவருக்கும் நீட்டித்து தந்தவர். 2010 தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவை சிறுபான்மையின மக்களுக்கு செய்யப்பட்டவை மட்டும்தான். இப்படி ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் தாயை போல பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ அதை ஒட்டி துணை முதலமைச்சர் பொறுப்பையும் அந்த காலகட்டத்தில் ஏற்றிருந்தப்போ மகளிர் சுய உதவி குழுக்கள் முன்னேற்றத்திற்கான பொறுப்புகளையும் நான் ஏற்றிருந்தேன். அப்பொழுது வள்ளுவர் கோட்டை அருகில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு தனி கட்டடத்தை கட்டி அதனுடைய திறப்பு விழாவுக்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சிட்டு வந்து அதை திறக்க செய்தோம். அது திறக்கிறப்போ அந்த கட்டடத்துக்கு ஒரு பெயரை சூட்டணும், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ உடனடியாக அவர் சொன்னது, அந்த கட்டிடத்துக்கு அன்னை தெரசா என்ற பெயரை சூட்டுங்கள் என்று தலைவர் சொல்லி இன்றைக்கு அது கம்பீரமாக அந்த கட்டிடம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. 2003 தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை அதிமுக அரசு முடக்கி போட்டுடுச்சு. 2006 நாம் ஆட்சிக்கு வந்தோம், அதை மீண்டும் செயல்பட வச்சோம்.
இத்தகைய சாதனை சரித்திரம் தான் மீண்டும் இப்போ தொடங்க நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு திட்டமிடுதல்களை சிறுபான்மை துறையும் சிறுபான்மை ஆணையமும் திட்டமிட தொடங்கியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட பின்னடைவுகள், அதை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய முயற்சியை நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கிறோம். 5 ஆண்டுகளை செய்ய வேண்டிய சாதனையை 5 மாதத்தில் செஞ்சிருக்கிறோம். அரசியல் எல்லைகளை கடந்து பொதுவானவர்களாக இருக்கக்கூடிய ஆரம்பித்து, உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தோம். அதில் பெருமையோடு சொல்கிறேன், அதில் 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறோம். நிதிச்சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, திட்டங்களை நிறுத்தாமல் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் சொன்ன அத்தனை உறுதிமொழிகள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி என்னை ஏமாற்றி உங்களை ஏமாற்ற நான் தயாராக இல்லை, ஆனால் நிறைவேற்றியே காட்டுவோம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏழைகளிய மக்களாக இருந்தாலும், மகளிராக இருந்தாலும், பழங்குடியினராக இருந்தாலும், இலங்கை தமிழராக இருந்தாலும், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும், திருநங்கையர்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், அனைவரது கோரிக்கையும் தாயுலத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்றைக்கு மக்களுடைய மனதில் ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கிறது. அன்பு ஒன்றுதான் வாழ்க்கையின் சட்டம், அந்த சட்டப்படி தான் இந்த அரசு செயல்படும். அந்த உணர்வை ஊட்டக்கூடிய விழாவாக இந்த கிறிஸ்மஸ் விழா அமைஞ்சிருக்குன்னு நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு விருதுகளை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால், தொடர்ந்து ஒரு 12 ஆண்டு காலமாக இதை தொடர்ந்து நடத்தி வந்து இன்றைக்கு நாமெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை எழுச்சியோடு உணர்ச்சியோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொன்னால், அவர் தொடர்ந்து இதை அவர் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தவிருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் சந்தேகம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நான் தான் வரப்போகிறேன், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறேன். சில நேரங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றப்போ 2-3 நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்னு போட்டு நினைச்சிருந்தாங்க. தயவு செய்து சிறப்பு விருந்தினர் போட்டு என்னை பிரிச்சிடாதீங்க, என்னைக்கு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆக மேயராக இருந்து வந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்திருக்கிறேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து வந்திருக்கிறேன், துணை முதலமைச்சராக இருந்து வந்திருக்கிறேன், இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆக இந்த இனிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த இனிக்கு இருதராஜ் அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன்.